ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாரதி கனமா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாரதி வந்து அந்த எல்லாரையும் கத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஹேமாவை எனக்கு தெரியாமல் எதுக்கு வந்து நீங்கள் கனமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கேட்டுட்டு இருந்தாங்க. நீயும் என்னை ஏமாத்திட்டியில, மற்றவங்க எல்லாரும் தான் ஏமாத்துறாங்கன்னா நீயும் என்னை ஏமாத்திட்டில அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அஞ்சலிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் நான் வந்து உங்கள் வீட்டுக்கு போவேன்னு உனக்கு தெரியாதா, அந்த இது கூட நீங்கள் யோசிக்கலாம், ஏமா நீங்களும் சொல்லிக் கொடுக்கலையா, ஹேமாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக அஞ்சலி வீட்டுக்கு போய் ஹேமாவை பார்க்க போவேன்னு உங்கள் யாருக்குமே தெரியலையா, இது ஒன்றில் சொதப்பிட்டீங்களே, நல்லா பிளான் போடுவீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி பாரதி திட்டிட்டு என் இடத்துல யாருமே இருந்து பார்க்க மாட்டீங்கல்ல, எனக்கு வந்து அம்மா அப்பா யாருன்னே பார்க்க மாட்டேன், ஹேமாவை என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு எனக்கு ஹேமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அகிலன் வந்து அஞ்சலி கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு எப்படி கண்ணம்மா அங்கே இருந்தாங்களா பாரதி வரப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அஞ்சலி வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இல்லை இல்லை, நான் கண்ணம்மா வந்து சிக்கன் வாங்க போயிட்டா, ஸோ லக்ஷ்மி அங்கனுக்குள்ளே இருந்தனால பாரதி மாமாவும் எதுவுமே எங்களை கத்தலை, அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டார், காரில் வரப்போ கூட ஒன்றுமே பேசல அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சௌந்தர்யா அம்மா சொல்கிறாங்க, ஐயோ இவன் இப்போ தான் கத்திட்டு போயிருக்கான், நெக்ஸ்ட்டு கண்ணம்மா வந்து கோபப்படுவாள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. கரெக்டாக சௌந்தர்யா அம்மாவுக்கு கண்ணம்மா வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணி ரொம்பவே கண்ணம்மா வந்து சௌந்தர்யா அம்மாவை திட்டுறாங்க, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, மனசாட்சியாக இருக்கா, ஹேமாவை வந்து நீங்கள் அப்போவே பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டீங்க, ஆனால் இப்போ வந்து அவள் எங்கள் வீட்டில் இருக்கா, இப்போயும் வந்து உங்கள் இங்கே அனுப்புகிற மாதிரி அனுப்பிவிட்டு உங்கள் பையனை விட்டு அங்கே கூப்பிட சொல்லிட்டீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணம்மா ரொம்பவே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சௌந்தர்யம்மா சொல்கிறாங்க, நானே ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கேன், இப்போ தான் பாரதி வந்து சத்தம் போட்டு போகிறான், அடுத்து நீயும் என்னை திட்டுற, திட்டுங்க ஆளாளுக்கு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்ணம்மான்ட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் பண்ணதான் தப்பு, நீங்கள் அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பு தான் இப்போ இங்கே வந்து நிற்கிது, அப்போயே என் பிள்ளைய கூட்டிகிட்டு போனீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பழைய கதவே தான் கண்ணம்மா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சௌந்தர்யம் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு நீங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ணிட்டீங்க, இப்போ எங்களுக்கு தான் அதுக்கான பாதிப்பு, ஹேமாவும் நானும் தான் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி வந்து கூட்டிகிட்டு போகிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் தானே அப்பா, அதை அவர் ஒத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, அதையும் ஒத்துக்காமல் இப்படி வீட்டிலேருந்து என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாரு, ஹேமா வந்து நாட்டுக்கோழி கேட்டா, நான் அதை தான் எடுக்க போயிருந்தேன், அதுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவள் ஆசையாக கேட்டேன் எனக்கு சமைச்சு தரீங்களா, நான் சமைச்சு கொடுக்குறதுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து ஹேமாவை கூட்டிகிட்டு தான் போகிறேன், என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சௌந்தர்ய அம்மாவுக்கும் ஒரே ஷாக் ஆகிடுச்சு, ஸோ அவங்களும் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் வெண்பா இந்த மாதிரி பண்ணா, அப்போ வெண்பா எழுதி கொடுத்துருக்க மாத்திர தப்பு தானே, அவளுக்கு எனக்கும் என்ன அப்படி ஒரு இது இருக்குது, ஏன் அவள் இப்படி பண்ணா, இப்போ இந்த அம்மா கொடுத்த இந்த பாட்டி கொடுத்த மாத்திரை வந்து சாப்பிடலாமா, இப்போ இந்த பாட்டி கொடுத்த மருந்தை வந்து சாப்பிடலாமா, ஏன்னா படித்த டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்தே வந்து இவ்வளோ இதாக இருக்குது, ஸோ பாட்டி கொடுத்தது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்பா வந்து தனக்கு தப்பு தான் பண்ணியிருக்கா அப்படின்றத உணர்ந்து அஞ்சலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெண்பா வந்து நான் கெட்டு போகணும்னு நினச்சி மாத்திரை கொடுத்தா அதையே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆனால் அந்த பாட்டி வந்து நல்ல மனசோட தான் அந்த மருந்து கொடுத்துருக்காங்க, ஸோ இதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு அந்த மாத்திரையை வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு வந்து அகிலன் யதார்த்தமாக வராரு, அகிலன் வந்தவும் அந்த மருந்தை வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க அஞ்சலி. உடனே அகிலன் வந்து ஏர்போர்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்குதுன்னு சொல்லி அகிலன் கேட்குறாங்க. உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அஞ்சலி. நான் வந்து பாரதி மாமா கிட்டே சாரி கேட்க போகிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அகிலன்ட்டு அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவனே மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ஸை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரதி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ரொம்பவே யோசிச்சுட்ருக்காரு, இது ஏதோ புதுசாக இருக்குது, என் மனசாட்சிக்கு ஏதோ புதுசாக தெரியுது, இத்தனை நாள் கண்ணம்மா வந்தால் ஹேமா பார்த்தா அது ஒன்றுமே தெரில, ஆனால் இப்போ கண்ணம்மாவும் ஹேமாவும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அவள் வந்து என் பிள்ளையை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாளான்னு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. அங்கே கண்ணம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியா போய் ஹேமாவை நீ கூட்டிகிட்டு வந்துடணும், யார் கவலைப்பட்டால் நமக்கு என்ன, அத்தைட்டையும் மாமாட்டையும் போய் எல்லாம் உண்மையும் சொல்லி நம்ம வந்து ஹேமாவை கூட்டிகிட்டு வரப்போறேன்னு அவங்களும் கிளம்புறாங்க. இவங்க கிளம்புறப்ப கரெக்டாக பாரதி கண்ணம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு, வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, இத்தனை நாள் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், சண்டை கூட போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க, அழுதுகிட்டேவும் பேசுகிறாங்க பாரதி. நம்ம கல்யாணம் பண்ணி நமக்கு நிறையா சண்டையும் வந்திருக்கு, அப்போ நீ வந்து பிரிஞ்சும் போயிட்ட, ஸோ இதுதான் நடந்துச்சு, நான் அதை பற்றி பேச இங்கே வரல, ஆனால் என் வாழ்க்கையில் ஹேமா என்றைக்கு வந்தாலும் அன்னைக்கு வந்து என் வாழ்க்கை ரொம்ப மேஜிக்காக மாறிஞ்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ரொம்பவே உடஞ்சி போயிருந்தேன், செத்துடலாம் அப்படின்ற மாதிரி கூட இருந்தேன், ஆனால் ஹேமா வந்ததுலேருந்து என் வாழ்க்கையே வந்து ரொம்ப அழகாக மாறிச்சு, நான் தான் அவளுக்கு வந்து அன்பு பாசம் இது எல்லாமே கொடுத்து வளர்த்தேன், இப்போ அவன் வந்து உன்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது எனக்கு பொசசிவாக இருக்குது,
எனக்கு தான் அந்த அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சில்லித்தனமாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு அதுதான் வேணும். நீ வந்து ஹேமா கிட்ட பேசுறது இதெல்லாம் வந்து இப்போ வந்து புதுசாக இருக்கு. எனக்கு என்னன்னா ஹேமா வந்து என்னை விட்டுட்டு உன்கிட்ட வந்துருவாளோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஹேமாவே என்னையும் பிரிச்சிடாத, ஹேமாட்டிருந்து என்னை பிரிச்சிடாத, இப்படியே சொல்லிட்டு ரொம்பவே வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. கண்ணம்மா எதுவுமே பேசாமல் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாரதி வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொல்லி தான் ஹேமாவை பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்காக தான் நான் வெளியே போகிறதே இல்லை, என் பொண்ணு மூஞ்சியை பார்க்கணும், என் பொண்ணு வந்து டேடின்னு என்னை கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படியே சொல்லிட்டே இருக்கும். கண்ணம்மா அதை ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு பாரதி வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதோட வந்து இன்னைக்கு எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோஸில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எபிசோட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.